வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான சகோதரர்களே, வெற்றிகரமாக 25வது நாள் வந்துட்டோம் பிரம்மச்சரிய பயணத்துல. பல சகோதரர்கள் மன உறுதியோடு கடந்து வந்துட்டு இருக்கீங்க, ரொம்ப 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 சந்தோஷம். இன்னைக்கு நிறைய கேள்வி பதில் இருக்குதுங்க, வேக வேக வேகமா எல்லா கேள்வி பதிலையும் பார்த்துட்டு வந்துடலாம். வாழ்க வளமுடன். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, பட்டினத்தாரின் மிக அருமையான பாடல், இரண்டு பாடல் நம்ம பிரம்மச்சரிய பயணத்துக்கு ஊக்கம் அளிப்பதாக. அப்புறம் வேக வேகமா கேள்வி பதிலுக்குள்ளேயும் போயிடலாமுங்க, நேரம் கடத்த வேண்டியதில்லை. வாழ்க வளமுடன். இன்னைக்கு வந்து 25 நாள் கடந்திருக்கிறோம். இந்த 25 நாள் கடந்திருக்கிற சகோதரர்கள் ஒரு சின்ன டிப்ஸ் மட்டும் கொடுத்துறேன். அதாவது வந்து 25 நாள் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு கால்வாசி 100 நாட்கள் கடந்துட்டு இல்லைங்களா. ஒருவேளை சகோதரர்களுக்கு வந்து நீண்ட நேரம் வாய்ப்பு எல்லாம் இருக்கு அப்படின்னா, நம்ம செஞ்சிட்டு இருக்கிற தவ முறைகளை, தியான முறைகளை, பயிற்சி முறைகளை காலையில் மட்டும்தான் செய்யணும்ட்டு இல்லை. பிரம்மச்சரிய பயணத்தில் இருக்கிறவங்க காலையில் ஒரு முறை, இரவு ஒரு முறை, மதியம் ஒரு முறை, உணவு சாப்பிட்றதுக்கு முன்னாடி, எப்போதெல்லாம் உணவு சாப்பிட்றோமோ அதுக்கு முன்னாடி, அல்லது உணவு சாப்பிட்டு ஒரு 3 மணி நேரம் கழித்து தியான முறைகளையும் உடற்பயிற்சிகளையும் செய்யலாம். செஞ்சுட்டு விந்துஜெயம் பயிற்சிகளாக தண்ணீர் குடிக்கும் போது தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கலாம், பண்ணிட்டு இருக்கலாங்க. அந்த மாதிரி பண்ணுனா நம்முடைய பயணத்துக்கு உத்வேகமா இருக்கும் ஆச்சுங்களா. ஏன்னா 25 நாள் அப்படிங்கிறது உடலில் ஓரளவு வந்து ஆற்றல் வந்து அப்படியே ஃபுல் ஆயிருக்கும். இந்த டைம்ல வந்து சரியான நாள், சரியான காலம், எந்த ஒரு பயிற்சியாக இருந்தாலும் அதை வந்து மல்டிபிளேஷன் பண்றதுக்கு ஆச்சுங்களா. ஒரு முறை செஞ்சுட்டு இருக்கிற பயிற்சியை ஒரு நாளைக்கு காலையில ஒரு 1.5 மணி நேரம் தான் என்னால தியானம் பண்ண முடியுதுன்னா, 1.5 மணி நேரம் செஞ்சுட்டு இருக்கிற அந்த தியானத்தை 3 முறையாகவோ 2 முறையாகவோ 5 முறையாகவோ மாத்திக்கலாம் ஆச்சுங்களா. விநாயக தவம் நம்ம சொல்லியிருப்போம், 5 முறை இஸ்லாமிய சகோதரர்கள் ஒரு நாளைக்கு 5 முறை தொழுகை செய்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி நம் தவ முறைகளை அப்படியே இரட்டிப்பாக மும்மடங்காக மாற்றிக்கிறதுக்கு, அதுவும் ஒரு 48 நாள் எடுத்துகிட்டு போகிறதுக்கு உண்டான ஊக்கம். நீங்கள் ஃப்ளாட் லைனில் இருந்தாலுமே அதை செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா ஆற்றல் எப்படி இருந்தாலும் நமக்குள்ளே தான் இருக்குது இல்லைங்களா, அது பயன்படுத்தி கொள்ளலாம். ஆற்றல் இருக்கும்போது பயன்படுத்தி கொள்ளணும், காற்றுள்ள போதே தூற்றி கொள்கிற மாதிரி. 25 நாள் கடந்தாலே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வான்காந்த ஆற்றலை ஈர்க்கும் சக்தி அபரிமிதமாக கிடைச்சிருக்கும். வாழ்க வளமுடன். இப்போ வந்து பட்டினத்தார் பாடல் பார்த்துடலாங்க. எல்லாருக்கும் தெரியும் பட்டினத்தார் பாடல்ங்கிறது ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆகவே எனக்குமே இன்ட்ரெஸ்டாக இருக்குது, நான் பார்க்குறேன். வாழ்க வளமுடன். சிற்றம்பலமும் சிவனும் அருகிருக்க வெற்றம்பலம் தேடி விட்டோமே, நித்தம் பிறந்த இடத்தை தேடுதே பேதை மட நெஞ்சம், கறந்த இடத்தை நாடுதே கண். வாழ்க வளமுடன். பாருங்க எவ்வளவு ஒரு ஆழமான பொருள் பாருங்க. சிற்றம்பலமும் சிவனும் அருகிருக்க, சிற்றம்பலம் அப்படிங்கிறது நம்முடைய துரியாதீத சக்கரம், அம்பலம், சிற்றம்பலம். அம்பலம்னா வான்காந்தத்தில் எல்லாமுள்ள இறைவன் இருக்கும் இடம், அம்பலத்தாடும் ஈசன் சொல்லுவாங்க வெளியிருக்கும் ஈசனை. உள்ளே நமக்குள்ளாக இருக்கும் சிற்றம்பலம் அப்படிங்கிறது நம்முடைய ஆகுனா துரிய மனோன்மணிய சக்கரங்களோடு சார்ந்த இந்த மூளை கபாட பகுதி, அதன் உள் மையம் ஆச்சுங்களா. அப்போ இந்த சிற்றம்பலமும் அந்த சிற்றம்பலத்தை இயங்க செய்யக்கூடிய சிவமும், உயிரணுக்களாக இருக்கக்கூடிய சிவமும் அருகிருக்க வெற்றம்பலம் தேடி விட்டோமே ஆச்சுங்களா. இது போல வெளி உலக காம உயிரணுக்களை விரயம் செய்யும் தேவையற்ற வெற்ற அம்பலங்களை தேடி பலத்தை இழந்து கொண்டிருக்கிறோமே, நித்தம் பிறந்த இடத்தை தேடுதே மட நெஞ்சம். எங்கிருந்து பிறந்து வந்தோம், பெண்களின் இனப்பெருக்க பெண்களின் பாகத்திலிருந்து தானே, பெண்கள் வழியாக தான் நாம் வந்தோம். அப்போ ஆணாக இருந்தாலும் நித்தம் நித்தம் பிறந்த இடத்தை, அந்த காம உணர்வு லஸ்ட் அது வருது அப்படின்னாலே என்ன ஆகுதுங்க, நம்ம எங்கிருந்து பிறந்து வந்தோமோ அந்த இடத்தையே தேடி போய் நெஞ்சம் கறந்த இடத்தை நாடுதே. நம்முடைய இனப்பெருக்க உறுப்புகளிலேயே வந்து பார்த்தீங்கன்னா மயக்கம் கொண்டு, அந்த இன்பத்திலேயே ஒரு மயக்கம் கொண்டு மனசானது, அந்த லஸ்டானது நம்மை பால் குழியில் தள்ளிட்டே இருக்குதே இறைவா. சிற்றம்பலமும் சிவமும் அருகையே இருக்கே, வெற்றம்பலம் தேடி போகுதே மனசு, இறைவா எங்களை காப்பாத்து அப்படின்னு பட்டினத்தார் எவ்வளோ அழகாக எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காருங்க. வாழ்க வளமுடன். அடுத்தது இதே பட்டினத்தார் வந்து திருக்குற்றாலத்தில் போயிட்டு இருக்கிற சமயத்தில் வந்து ஒரு அருமையான பாடல் சொல்லியிருக்கிறாருங்களாமா, அந்த பாடலும் மிக அருமையாக இருந்துச்சு, அதனால் அதையும் நான் எடுத்திருக்கேன். காலன் வருமுன்னே கண் பஞ்சடை முன்னே, பாலும் கடைவாய்ப்படும் முன்னே, மேல் விழுந்தே உற்றார் அழும் முன்னே, ஊரார் சுடும் முன்னே, குற்றாலத்தானையே கூறு இறைவா ஆச்சுங்களா. யோசி பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் யமன் வர்றதுக்கு முன்னாடி, காலனை அடைவதற்கு முன்னாடி, காலன்னா யோசி பாருங்க, யமன் நம்முடைய உயிர், நம்முடைய வாழும் காலம் முடிவடைஞ்சிருச்சு,
அப்படிங்கும்போது அந்த காலம் முடிவடைஞ்ச ஒரு ஒரு செகண்ட் கூட நம்மளால வாழ முடியாது. ஆனால் அந்த காலம் முடிவடைகிறதுக்கு முன்னாடி கண் பஞ்சடைஞ்சு நமக்கு கண் தெரியாமல் போகிறதுக்கு முன்னாடி பால் உண்டு. பால் வந்து இறந்தோடனே வாயில் பால் ஊற்றுவாங்க இறக்கிறதுக்கு முன்னாடி கடைசி கட்டத்தில் கடை வாயில் பால் ஒழுகுமாமா. பாலும் கடைவாய்ப்படும் முன்னே மேல் விழுந்தே உற்றார் அழுகும் முன்னே ஊரார் நம்மை நெருப்பிலிட்டு சுடும் முன்னே குற்றாலத்தானையே கூறு ஆச்சுங்களா. இறைவா என்னை காப்பாத்தீரு, எப்படி ஆயினும் இந்த பிறவியில மரணம் அடைவதற்கு முன்பாக வாயினும் உன்னை எனக்கு நிலைநிறுத்தி உணர்த்தி காட்டு அப்படிங்கிறாரு. பாருங்க எவ்வளவு தூரம் வந்து நம்முடைய முன்னோர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இறைவன் முன்னாடி திருக்குற்றாலம் கோயிலில் போயிட்டு இப்படி பாடுறாரு, எனக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வர்ற என்ன உயிர் போகிறதுக்கு முன்னாடி இறைவா எனக்கு நீ வந்து ஆசீர்வாதம் பண்ணு, தன்னை உணர்ந்து கொள்ளும் சக்தியை எனக்கு கொடு அப்படின்ட்டு நம்முடைய பட்டணத்தார் எவ்வளோ ஆழமாக சொல்கிறாரு. அப்புறம் அதில் இன்னும் ஒரு பாடல் கூட நான் பார்த்த ஞாபகம் இருக்குங்க, வேசி வீட்டிற்கு சென்று வருபவனுக்கு என்ன தெரியுங்களா செருப்படியே மருந்து அப்படின்னா. எவ்வளவு தூரம் அதாவது வந்து அந்த காலத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆபாச விஷயங்கள் இல்லை, அதுக்கு பதிலாக மும்பையில் இருக்கும் ரெட் லைட் ஏரியா மாதிரி சில பொது மகளிர் அப்படின்ட்டு வந்து வச்சுருப்பாங்க. அதுக்கு போயிட்டு வர ஆண்களை கூட ஆண்களெல்லாம் அந்த மாதிரியான உயிரணுக்களை உயிராற்றலை விரயம் செய்ய வேண்டும்ங்கிற நினப்பில் இருக்கிற ஆண்களுக்கெல்லாம் அவர் சுருக்குன்னு சொன்ன விஷயம் செருப்புலேயே போடணும் அவங்களே அப்படின்னு யோசிச்சு பாருங்க. இப்போ இப்போ மொபைல் ஃபோனில் தவறான விஷயங்களை பார்த்து தன் வாழ்வை சீரழித்து கொள்கிறவங்களே என்னென்னு சொல்லலாம், எப்படி சொல்லியிருக்காரு பாருங்க நம்முடைய உயிர். அப்போது சுய இன்பம் போன்ற கொடிய விஷயங்களுக்கு நம் முன்னோர்கள் அளிக்கும் பதில் இதுதான், இதுதான் நம்ம கலாச்சாரம், இதுதான் நம்முடைய வாழ்க்கை முறை, இதுதான் நம்மை வலிமைப்படுத்தும் ஆச்சுங்களா. பிரம்மச்சரியத்தில் நிலைக்காத பிரம்மச்சரியத்தை போதிக்காத கல்வி முறையோ பிரம்மச்சரியத்தில் நிலைக்காத ஆண் மக்களோ பிரம்மச்சரியத்தை உணராத மருத்துவ முறையோ நம்முடைய இந்திய இளைஞர்களை பாழ்படுத்தும் ஆச்சுங்களா. இதை வந்து எப்பவும் மறந்துட வேண்டியதில்லை. எந்த ஒரு மறு இந்து மறு உந்து ஆச்சுங்களா, எந்த ஒரு மருந்தும் மருத்துவமும் பாரத தேசத்தில் நம் முன்னோர்கள் சொன்ன அனைத்து மருத்துவ முறைகளும் பிரம்மச்சரியத்தில் நிலைச்சிருந்தா மட்டும்தான் செல்லுபடி ஆகும் ஆச்சுங்களா. அதே மாதிரியே நம் பாரத தேசத்தில் சொல்லிக் கொடுக்கும் அனைத்து யோக தவ தியான அனைத்து முறைகளும் பிரம்மச்சரியத்தில் நிலைச்சா மட்டும்தான் கைகூடி வரும் ஆச்சுங்களா. இதே மாதிரியே அந்த காலத்தில் ஆப்பிரிக்கன் நாடுகள்லாம் ஆப்பிரிக்காலாம் கலாச்சாரத்தில் இந்தியாவை போல வாழ்ந்த நாடுகள்ங்க, அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரம்மச்சரியத்தில் நிலைக்காத ஒரு மருந்து மருத்துவச்சியோ மருத்துவரோ இருந்தால் அவர்களிடம் மருந்து வாங்கி சாப்பிட மாட்டாங்களாமா, ஏன்னா அவங்க கிட்டேருந்து வாங்குற மருந்து பலிக்காதாமா, ஏன்னா அவங்க தன்னுடைய காந்த ஆற்றலையே மருந்து உருவாக்கும் போது காந்த ஆற்றலை ப்ராசஸ் பண்ணி கொடுக்கறதுனாலேயே பல்வேறு நோய்கள் குணமாகிட்டு இருக்கு ஆச்சுங்களா. எவ்வளவோ பெரிய பெரிய ரகசியங்கள் உண்டு பிரம்மச்சரிய பயணத்துல. இப்போ இது எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரே கம்யூனிட்டியா நம்ம ஒட்டுமொத்த உலகத்துல நம்ம தான் பண்ணிட்டு இருக்கிறோம் இவ்வளவு டீட்டெயில்டா. ஆகவே சகோதரர்களே, முடிந்த அளவு பிரம்மச்சரியத்தை பற்றி நம் முன்னோர்கள் சொன்னது சாதாரண விஷயங்கள், நம் தமிழ் கலாச்சாரத்துல தான் இது வந்து வெளிநாட்டுக்காரன் வந்து சொன்னா தான் நம்புவோம் அப்படின்னு சொல்ல வேண்டியதில்லை புரிஞ்சுதுங்களா. அவங்களுமே இப்பெல்லாம் நோ ஃபேப் அது இதுன்னு சொல்றதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. நம்முடைய கலாச்சாரம் வேரூன்றியது புரிஞ்சுதுங்களா. நான் அது வந்து ஒரு துளசி செடியாக வெளிநாட்டவர்கள் வந்து பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கணும் நல்லதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நம்முடைய கலாச்சாரத்தில் இது ஆலமரம் போல ஆலம் விழுதுகள் போல கல்வி முறை முதல் கொண்டு மருத்துவ முறை முதல் கொண்டு யோக தியான தவ முறை முதல் கொண்டு சித்த யோக ரிஷி அனைத்து வழிமுறைகளிலும் எல்லா விதத்திலும் பிரம்மச்சரியமே பிரதானம் புரிஞ்சுதுங்களா. அது குடும்ப வாழ்க்கையில் வெற்றியடைய வேண்டுமானாலும் சரி, அது வந்து ஒரு மாணவ பருவத்தில் வெற்றியடைய வேண்டுமானாலும் சரி, பிரம்மச்சரியத்தை விட்டுவிட்டு நம்ம வந்து அஸ்திவாரத்தை கண்டுகொள்ளாமல் என்னதான் சாதிக்கிறோன்னு தெரிஞ்சாலும் எந்த பயனுமே இல்லை ஆச்சுங்களா. கோடி 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 சொத்து சேர்த்துனாலும் பயனில்லை. அதை அனுபவிக்கிறதுக்கு உடம்புல காந்த ஆற்றல் வேணும், மனசு வேணும், அதை அனுபவிக்கிறதுக்கு உடலில் ஆற்றல் வேணும், அந்த ஆற்றலுக்கு உடலில் உயிர் உயிராற்றல் நிறைஞ்சிருக்கணும், அப்போதான் அதுலேருந்து காந்தம் வரும், அந்த காந்தம் தான் ஒரு இன்பத்தை அனுபவிக்கும் புரிஞ்சுதுங்களா. அப்போ உச்சகட்ட இன்பமா அந்த ஒரு செகண்ட் இன்பத்துக்குள்ள நம்ம அடிமையாகி போகும்போது ஐம்புலன்கள் ஆற்றல் குறையும், ஆற்றல் குறைஞ்சிட்டே வரும் ஆச்சுங்களா. பலரும் அதை உணரலாம். சுய இன்பம் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு ரோல் சூரிய வெளிச்சத்துல போய் நிக்க முடியுமா, சுய இன்பம் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு இளமையில் தெரியாது. ஆனா வயதாக வயதாக நீங்க பார்த்துருப்பீங்கல்ல ஒரு 40 வயசு சகோதரர்கள்லாம் ஒரு வாரம் 10 நாளுக்கு எவ்வளவு பலவீனமாயிருது உடல் யோசிச்சு பாருங்க. அதே பிரம்மசரீரத்துல ஒரு 10 நாள் கடந்தாலே உடல் எவ்வளவு ஆக்டிவா சந்தோஷமா இருக்குது நமக்கு தெரியுது இல்லையா. ஆண் மக்களை பிறந்தவங்களுக்கு இதுக்கு தனியாக ஏதாச்சும் சொல்லணுமா, ரிசர்ச் ஏதாவது இருக்கா, ரிசர்ச் தான் இது
நான் பேசுறது எல்லாமே ரிசர்ச் தான், எல்லாமே எல்லாருக்கும் புரியணும்னு தான் பொறுமையாக சொல்லிட்டு இருக்கிறோம். வாழ்க வளமுடன் சகோதரர்களே, இன்னைக்கு வந்து கேள்வி பதிலும் நிறையா இருக்கு, வேக வேகமாக கேள்வி பதிலையும் பார்த்துடலாமுங்க. ஆனால் செலிபஸில் பெரிய டார்கெட் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறேன், பட் எதுவும் ஒர்க் ஆகலை. மேக்ஸிமம் 20-25 நாள் தான், அதுக்கு மேலே முடியல. என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியலன்னா, பட் செலிபஸை ஃபாலோ பண்ணணும் இன்ட்ரெஸ்ட் மட்டும் இருக்குது, ஒரு நல்ல டிப்ஸ் கொடுங்க. நீங்கள் டிப்ஸ் எல்லாம் கேட்கணுங்கிறது இல்லைங்க, 20-25 நாள் கடக்கும் போது நீங்கள் கிட்டத்தட்ட 14 நாள் கடந்தாலே விந்து ஜெயம் போன்ற பயிற்சிகள் மூலமாக உங்களிடம் இருக்கும் ஆற்றலை சரியான வகையில் டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணிட்டு இறைவன் வழியில் ஆன்மீக வழியில் ஒரு எப்படி நம்மை மேலும் மேலும் வலிமைப்படுத்திக்கிறதுக்கு நம்ம பயிற்சி முறைகளையே கொடுத்துருக்கோம், புரிஞ்சுதுங்களா? ஸோ அதில் ஆழ்ந்து செய்யலாம், பெரிய செலவு இல்லை ஆச்சுங்களா. லட்சக்கணக்கில் செலவு பண்ணி வெளிநாடுகளெல்லாம் சொல்லி சுற்றி சுற்றி சொல்லி கொடுக்குற பயிற்சி முறைகளை எல்லாம் நாம் முடிந்த அளவு இளைஞர்களிடம் மக்களிடம் போய் சேரணும்னு எவ்வளவோ ஆச்சுங்களா உங்களுக்கு கொடுத்து நான் சர்வீஸ் சப்போர்ட்டாக இமெயிலில் தொடர்புலேயே இருக்கேன், புரிஞ்சுதுங்களா? நீங்கள் வந்து இந்த 20-15 நாள் கடந்தால் உங்களால் இயலவில்லைன்னா உங்கள்கிட்ட ஆற்றல் நிரம்பிடுச்சு, அது டிரான்ஸ்மியூட்டேஷன் ஆவதற்கு நீங்கள் விந்துஜயம் பயிற்சியெல்லாம் செஞ்சீங்கன்னா மிக எளிமையாக இருக்கும் கடந்து வர்றதுக்கு. ஆனாலுமே அது சேர்ந்து அது பண்ணாதான் வர முடியும் அப்படின்னு நான் சொல்லலை. ஒருவேளை நீங்கள் வேறு தவமுறைகள் இருக்கலாம், எதில் வேணாலும் இருக்கலாம். நாம் வந்து எதை பற்றியும் சொல்கிறது இல்லை, பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருங்க அவ்வளோதான். ஆனால் பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக போவதற்காகவே நம்முடைய பயிற்சிகளை வடிவமைச்சிக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் எளிமையாக இருக்கும். அடுத்தது நீங்கள் வந்து ஒரு 20 நாள் உங்களுடைய மேக்சிமம் ஸ்ட்ரீக்காக போகையில் அந்த 17வது நாள்லேயே வாட்டர் ஃபாஸ்டிங் போட்டிருங்க, தண்ணீர் விரதம் இருந்துக்கோங்க. தண்ணீர் விரதம் 1-2 நாள் இருந்தீங்கன்னா உடலானது நம்முடைய பிரம்மச்சரிய ஆற்றலின் ஆற்றல் வந்து உடல் இருக்கும், அதிலிருந்து எனர்ஜியை எடுத்து உடல் முழுக்க டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணி ஓரளவு வந்து நீங்கள் திரும்பவும் ஒரு 20 நாள் கடந்து போகிறக்கு உதவியாக இருக்கும். 3 வேளை உணவு 2 வேளை உணவாக குறையட்டும், 2 வேளை உணவாக இருந்தால் 1 வேளை இயற்கை உணவாக மாறட்டும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உணவு முறைகளிலும் அப்புறம் யோக பயிற்சிகளை எல்லாம் அதிகரிச்சுட்டே போகலாம். இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா மிக எளிமையாக கடந்துட்டு வந்துடலாம். ஏன்னா ஒரு பக்கெட் நிறைய தண்ணி நிறைஞ்சிருச்சு, அது நிறைந்து விட்டால் அதை சரியான வகையில் இன்னொரு பக்கம் செடிகளுக்கோ இல்லை வேறு ஏதாச்சும் குடத்துலேயோ ஊற்றி அந்த பக்கெட்டை கொஞ்சம் எம்டி பண்ணணும் இல்லையா, அதுக்கு அந்த இருக்கும் ஆற்றலை சரியான வகையில் கொஞ்சம் மடைமாற்றி விட்டோம் அப்படின்னா இன்னும் ஒரு அரை பக்கெட் ஒரு பக்கெட் தண்ணி ஊற்றலாம். அதுபோல் நம்ம உடலில் அணுதினம் ஒரே ஒரு செகண்டில் எத்தனையோ பல 1000 உயிரணுக்கள் உடல் உற்பத்தி ஆகுதாமோ ஒரு செகண்டில், அப்போ அவ்வளோ உயிரணுக்கள் நம் உடலில் உற்பத்தி ஆகும்போது அந்த உயிரணுக்களுக்கான சரியான பாதை, நம்மை வலிமைப்படுத்திக் கொள்வதற்கான பாதை, பிரம்மச்சரியத்தில் நீங்கள் நிலைக்கும் ஒரு நாளும் உங்களை நீங்கள் வலிமைப்படுத்தி கொண்டே செல்கிறீர்கள். அந்த வலிமையை தாங்க முடியாமல் தான் நம்ம ஆற்றல் விரயம்ல போயிடுறோம். அந்த வலிமை தாங்கி கொண்டு அந்த வலிமையை தாங்கி கொள்ளும் இம்யூனிட்டியை வளர்த்தி கொண்டு அதில் நிலைச்சு விந்தை அடக்கி விந்து சக்தியை காத்தவர்கள் வித்தை ஆச்சுங்களா, எப்படி சொல்லலாம் அப்படின்னா வித்தை கைகூடி வரும் ஆச்சுங்களா. விந்தை காத்தால் வித்தை கைகூடி வரும், அதனால புரிஞ்சுங்க. ஏன்னா வித்தை அப்படிங்கிறது என்னங்க, அப்போ 64 கலைகளும் ஒரு கலைகளையும் வித்தையை கற்றவர் அப்படின்னு வித்துவான் ஏன் சொல்கிறாங்க, வித்து வித்துன்னு ஏன் சொல்கிறாங்க, யோசிச்சு பாருங்க. நம்மக்கிட்ட இருக்கும் வித்து சக்தி தான் அந்த வித்தையை ஆச்சுங்களா, எந்த ஒரு வில் வித்தைங்கிறோம், ஈட்டி எறிதல் ஒரு வித்தைங்கிறோம். ஏன்னா நம்மகிட்ட இருக்கும் வித்து சக்தியின் ஆற்றலை நம்ம வந்து நம்முடையதான் மாற்றிக்கிறோம், கலையாக மாற்றிடுறோம், புரிஞ்சுதுங்களா? அதே தான் கல்வி முறையாக வந்திருக்க வேண்டியது. நம்முடைய வித்து நமக்காக மாற்றிக்கொண்டு விட்டோம் ஆச்சுங்களா. அதே தான் வித்தை வானோடு இணைத்து தனக்குள்ளாக ஆற்றலாக மாற்றிக்கொண்டவன் வித்துவான் அப்படின்லாம் சொல்லுவான். எல்லாமே வித்து சக்தியில தான் இருக்குது, மிகப்பெரிய ரகசியங்கள் இருக்கிறது இதுதான், புரிஞ்சுதுங்களா? அண்டத்தில் சிவமாக இருப்பவன் நம்முடைய உடலில் உயிரணுக்களாக இருக்கிறான், உயிரணுக்களாக இருக்கிறாங்கிறத புரிஞ்சுக்கணும். அது வந்து ஆரம்ப கட்டத்தில் எடுத்தோன்னே சைக்கிள் பெடல் போட்டு சருன்னு போயிட முடியுதுங்களா, இல்லை. ஆனால் அந்த எளிமை உங்களுக்கு கிடைச்சிடணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம பயிற்சி முறைகள்லையும் சொல்லி கொடுக்குறோம். நீங்கள் வந்து இந்த பயிற்சியும் இல்லை, ஏதேனும் ஒரு விதத்தில் வந்து நீங்கள் உங்கள் ஆற்றலை டிரான்ஸ்மியூட்டேஷன் செய்வதற்கான பாதையை கண்டுங்க. ஏன்னா எங்கெங்கேயோ எல்லாம் அது பண்ணிட்டு இது பண்ணிட்டு வர வரன்ட்டு மறுபடியும் கடைசியில் விந்துஜெயம் பயிற்சியெல்லாம் செஞ்சுதான் ஸ்ட்ராங் ஆகிறாங்க. அதனால தான் நான் முதல்ல சொல்கிறேன் வாழ்க வளமுடன். அடுத்து தண்டபாணி சகோதரர் வந்து கேட்டிருக்காரு, ஐயா வாழ்க வளமுடன், என்னுடைய வயது 20, நான் முன்னால் 90 நாள் நோ ஃபேப் சேலஞ்ச் எடுத்தேன் ஐயா, ஆனால் 15வது நாளில் விந்து சிறுநீருடன் சேர்ந்து வெளியேறுகிறது ஐயா, இதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள் ஐயா. நான் எது முதல் முறையாக உங்கள் சேனலை பார்க்கிறேன் ஐயா, எனக்கு ஒரு தீர்வு சொல்லுங்கள். உங்களின் ஆசீர்வாதத்துடன் 90 நாட்கள் கடப்பேன், தீர்வு சொல்லுங்கள். வாழ்க வளமுடன். ஆசீர்வாதம் எல்லாம் செய்கிற அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய ஆள் இல்லை, நான் ஒரு சிறு கருவி உங்களுக்காக வந்து என்னால் இயன்ற கிட்டத்தட்ட 2 வருடமாக பிரம்மச்சரியத்தை பற்றியே பேசிகிட்டு இருக்கிறதுனால
ஆச்சுங்களா, இந்த குருதேவர்கள் சித்தர்கள் பாதையில் வந்துட்டு இருக்கிறனால ஏதோ சிறிதளவு ஞானம் இருக்கிறனால நம்ம அதை சொல்லிட்டு இருக்கிறோம் ஆச்சுங்களா. அதுவும் என்னுடையதில்ல, இறைவனால் வந்து கருவியாக பயன்பட்டு இருக்கு. ஸோ எனக்கு பெருசாக பெரிய விஷயமா நினைக்கவே வேண்டாம். நான் ஒரு எப்படி சொல்ல, அவன் அடிமை, அவ்வளோதான் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 15வது நாளில் உடல் வந்து ஃபுல்ஃபில் ஆயிடுது, வயது கம்மி, 20 வயது உடல் ஃபுல்ஃபில் ஆயிடுது. அப்போ உங்களுடைய உயிரணுக்கள் வந்து விரயமாகுது. அதுக்கு தான் நான் என்ன சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சகோதரர்கிட்ட சொன்னேன் இல்லைங்களா, அந்த 13வது நாள் வரும்போதே நீங்கள் வந்து வாட்டர் ஃபாஸ்டிங் எடுத்துக்கோங்க. 15 நாளெல்லாம் கடந்தால் விந்துஜெயம் பயிற்சி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம், ஆற்றலை டிரான்ஸ்மியூட்டேஷன் செய்ய பயன்படுத்தி கொள்ளலாம். அப்புறம் 90 நாள் நீங்கள் நிச்சயமாக கடக்கணும். நீங்கள் எந்த பயிற்சியுமே செய்யலினாலும் சரி, பெட்ரீம்ஸ் வந்தாலும் சரி, நைட் ஃபால் வந்தாலும் சரி, என்ன வந்தாலும் சரி, 48 நாள் கடந்துட்டீங்கன்னா உடல் ஓரளவு இம்யூனிட்டி கிடச்சிரும். அதுக்கப்புறம் உங்களால் எளிமையாக 200-300 நாள் கூட கடக்க முடியும். முதல் 48 நாள் தானுங்க அந்த கஷ்டம். அந்த 48 நாளுக்குள்ளே நீங்கள் படும் கஷ்டத்துக்கான பலன் அதன் பிறகு உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். நான் இதையே எவ்வளோ தூரம் சொல்லிகிட்டு இருக்கேன், எத்தனை தடவை நான் சொல்லிட்டேன். ஆனால் யோசிச்சு பாருங்கள், நம்ம சகோதரர்கள் 500-600 பேருக்கு மேலே கிட்டத்தட்ட வந்து 48 நாள் கடந்தவர்களே இருக்காங்க. அப்போது அவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்லைன் இருந்தாலும் சரி, நம்முடைய பிரம்மச்சரிய பயணத்தில் உடல் அளவிலும் மன அளவிலும் சமுதாய அளவிலும் பொருளாதார அளவிலும் எல்லா விதத்திலும் தனக்குள்ளாக ஒரு உள்ளார்ந்த வலிமை ஏற்படுவதை உணர்ந்து தான் கடைபிடிச்சிட்டு வராங்க. ஆகவே நீங்கள் வந்து பெனிஃபிட்ஸு அது இது நிறைய வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம், எல்லாம் பாருங்கள், ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவு கிடச்சிரும் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து சகோதரர் சிவகுமார் அன்பழகன் சகோதரர், இந்த வண்டி ஓட்டிட்டு போகும்போது சும்மா சும்மா பொறுமையே இல்லாமல் ஹாரன் அடிப்பாங்க, அவங்களுக்கு உங்களால் முடிந்த வரை பொறுமையாக இருக்கிறதுக்கு பாடம் சொல்லித்தரக்கூடிய வாழ்க வளமுடன் சகோதரரே. பொது சமுதாயத்துக்குள்ளே போயிட்டு நம்ம ஏதாவது அட்வைஸ் பண்ணி திருத்திட முடியும்னு நினைக்கிறீங்களா? நானே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வெளிநாடுகளில் நான் அதிகமாக இருந்திருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதை பற்றி நான் சொல்கிறேன். அங்கே வந்து நான் வந்து ஒரு டாக்ஸியில் வந்து போன புதுசில் கால் டாக்ஸி இருக்கும், அதில் வந்து பார்த்தீங்கன்னா துபாய் டாக்ஸின்னு நினைக்கிறேன். அப்போ வந்து நாம் அவங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணலாம், அவங்க வந்து ஃபேன்சி நம்பர் வச்சுருப்பாங்க, அதுக்கு ஃபோன் பண்ணி சொன்னோம்னா நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம்னு சொன்னோம்னா அங்கே வந்து வண்டி வரும். இல்லை அந்த மாதிரி நம்ம வந்து டாக்ஸி பிடிச்சி போலா ஊபர் மாதிரின்னு வைங்களேன், இம்மிடியேட்டாக டாக்ஸி இருக்கும். நம்ம ஏறி போகும்போது நம்ம டாக்ஸி டிரைவர் இருக்கார் இல்லைங்களா, அவர் ஹார்ன் அடிச்சுட்டே போனார். எனக்கு தெரியாது இந்தியாவிலலாம் எப்பவுமே அப்படித்தானே அப்படின்ட்டு, பாகிஸ்தானி டிரைவர் அவர் ஹார்ன் அடிச்சுட்டே வர்றார். நமக்கு தெரியல, பெருசாக கண்டுக்கலாம். ஆனால் ஹார்ன் அடிச்சுட்டே வர்றதை பார்த்துட்டு முன்னாடி போயிட்டு இருக்கிற வண்டி விலகலை, வேணும்ட்டே இந்த காரை நிற்க வைக்கிற அளவுக்கு இவர் ரைட் விட்டா அந்த வண்டி ரைட்டு போகுது. அப்படியே ரைட்டு போய் இந்த வண்டியை நிறுத்தி அவர் நிறுத்திட்டார் நடு ரோட்டில் வண்டியை நிறுத்தி. அப்போ அதுக்குள்ளே இருந்து ஒரு அரபி இறங்கி கீழே வந்து கார் டிரைவர் சட்டை பிடிச்சி வெளியில் இழுத்து பொலின்னு கண்ணத்தில் ஒரு அப்பப்பி, இனிமேல் நீ ஹாரனில் கை வச்சின்னா உனக்கு லைசன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காருக்குள்ளே தள்ளி விட்டுட்டு போகிறாருங்க. எனக்கா பேஜார் ஆயிடுச்சு, என்னடா அது இப்படி பண்ணுறாங்க, ஹாரன் அடித்தது ஒரு தப்பா அப்படின்ட்டு எனக்கு ஆச்சரியமாக இருந்ததுங்க. அதுக்கப்புறமேல அங்கே துபாயில் லைசன்ஸ் எல்லாம் எடுத்து நாமளே சொந்தமாக கார் ஓட்டிட்டு போகையில இது ஒரு பெரிய அனுபவம். ஹாரன் அடிக்கிறது தேவையில்லாமல் அடிக்கக்கூடாது. அதுவுமே வந்து பாருங்க, லெஃப்ட் ட்ராக்லேருந்து ரைட்டு ட்ராக் போகிறதுனா இண்டிகேட்டர் தான் பயன்படுத்தணும், பெரும்பாலும் இண்டிகேட்டர் தான் பயன்படுத்துவாங்க, ஹாரனே அடிக்கக்கூடாது. ஹாரன் வந்து அடிக்கணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேற மிகப்பெரிய உசுறு போகிற அளவுக்கு பிரச்சனையாக இருக்குன்னா மட்டும்தான் ஹாரன் அடிக்கணும். அந்த மாதிரியெல்லாம் வந்து ஒரு அமைதி கலாச்சாரமாக வெளிநாடுகளே மாறிட்டு இருக்கீல, அமைதியின் பிறப்பிடமாக இருக்கிற நம்ம பாரத தேசத்தில் எவ்வளவு தூரம் ஹாரன் அடிக்கலினாலும் வேறு வழி இல்லாமல் ஆயிடுதுங்க. யோசிச்சு பாருங்கள், சரியான முறையில் லைசன்சிங் டிபார்ட்மெண்ட் வந்து இந்தியாவில் இயங்குதா அப்படிங்கிறது சந்தேகம். கொண்டு போய் 5000 ரூபாய் கொடுத்தால் லைசன்ஸ் வாங்கி கொள்ளலாம் அப்படிங்கிற அளவுக்கு தான் இப்போதைய சூழல் இருக்குது. யோசிச்சு பாருங்கள், நமக்கு தெரியும் நம்ம வந்து உண்மையிலேயே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க, அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் மீறுவதற்கு லஞ்சம் வாங்கி கொள்கிறாங்க, பெரும்பாலும் அந்த மாதிரி இருக்காங்க. ஒரு சில நல்லவர்களும் இருக்காங்க, குறை சொல்ல விரும்பலை. இருந்தாலும் இந்த மாதிரியே எல்லோரும் லைசன்ஸ் அது இதுன்னு வாங்கிட்டு போகிறதுனால பொது வெளியில் சரியான முறையில் எதையுமே யாரும் ஃபாலோ பண்ணுறதில்ல. அப்போது என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது, ஹாரன் அடிச்சடிச்சு போக வேண்டியதாக இருக்குது. ஹாரன் அடிக்கிறது நமக்கும் பாதுகாப்பாக இருக்குது, முன்னாடி போகிறவங்களுக்கும் பாதுகாப்பாக இருக்கிற மாதிரி ஒரு சூழல் போயிட்டு இருக்குதுங்க. ஆனால் வண்டி ஓட்டுறது நான் முதல்ல வந்து காரெல்லாம் வச்சுருந்தேங்க, வச்சுட்டு என்னால் முடியல, இந்தியாவில் ஓட்டவே முடியல ஆச்சுங்களா. அது எப்போ 5-6 வருஷத்துக்கு முன்னாடிங்க, நான் சென்னையில் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தப்போ வண்டி ஓட்டிகிட்டே போக முடியலைங்க. புதுசாக வண்டி எடுத்துகிட்டு நான் போயிட்டுருக்கேன், புறகால வந்து இடிக்கிறாங்க டூ வீலரில், முன்னாலே ஸ்க்ராச் பண்ணிட்டு போகிறாங்க, ஒரு வாரம் கூட ஆகலை.
முடியல என்னால. அப்புறம் கடைசியில் வந்து இந்த நாட்டில் இருக்கிற ரோட்டுக்கு நாம டூ வீலர் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு முதல்ல அந்த காரை கொடுத்துட்டு டூ வீலருக்கு மாறிட்டுங்க. நம்மளால் முடியாது, கண்ட்ரோல் பண்ணி இங்கெல்லாம் வந்து மேனேஜ் பண்ண முடியல அப்படின்ட்டு. இது வந்து அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலை. அரசாங்கம் மட்டும் இல்லைங்க, இதே இந்தியர்கள் வந்து துபாயிலேயோ யூஎஸ்லேயோ யூகேலேயோ நம்முடைய இந்தியர்கள் தான் வெளிநாட்டுக்கு போனால் அந்த நாட்டோட ரூல்ஸை நம்பர் ஒன்னாக ஃபாலோ பண்ணுறது இந்தியர்கள். புரிஞ்சுதுங்களா? நம்முடைய இந்தியன்ஸ் தான் வெளிநாடுகளில் பர்ஃபெக்டாக ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க, அவங்கள விட நம்ம ஆளுக்கு தான் ஃபாலோ பண்ண. அதனால தான் இந்தியன்ஸுக்கு ஒரு மரியாதை. ஆனால் இந்தியாவுக்கு வந்துட்டால் ரூல்ஸ் எப்படி எல்லாம் ட்ராக் பண்ணணுமோ பண்ணுறாங்க. அதுதான் ஆச்சரியமாக இருக்குது. எப்படி வெளிநாட்டுக்கு போனால் மட்டும் கரெக்டாக இருக்கிறாங்க, இங்கே வந்தால் சரியாக இருக்கிறது இல்லை அப்படின்னா? இங்கே வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். வாழ்க வளமுடன். இது வந்து நம்ம கேட்க வேண்டிய கேள்வியே வந்து நம்ம அதுக்கு தகுந்த ஆட்களோடு கேட்டீங்கன்னா பண்ணல, நாம் என்ன பண்ண முடியும்? அட்வைஸ் பண்ணாலும் கேட்க மாட்டாங்க சகோதரரை. வாழ்க வளமுடன். அடுத்தது ஜெய் சீதா சகோதரர், 33 நாள் ஓவர் ப்ரோ, பட் காரணமே இல்லாமல் டிப்ரெஷன் ஆகுது, என்னாச்சுன்னு தெரியல, ரொம்ப மன கஷ்டமாக இருக்குது, ரொம்ப வெறுமையாக இருக்குது ப்ரோ. 2 நாளில் இன்னும் எத்தனை நாள் இப்படி இருக்கும் ப்ரோ? வாழ்க்கையில் சக்ஸஸ்ஸு பார்த்துடுவோமோன்னு ஒரு தெம்பு இருந்துச்சு, பட் 2 டேஸாக டிப்ரெஷனாக இருக்குது ப்ரோ. எனக்கு அட்ஜஸ்ட்னா இல்லை, இருந்தாலும் ஏன் ஒரு வெறுமையாக பாசிட்டிவிட்டி இல்லாமல் இருக்குது? வாழ்க வளமுடன். நம்ம வந்து பிரம்மச்சரிய பயணத்தில் நீங்கள் ஒரு 30 நாள் கடந்திருக்கீங்க அப்படின்னா நம்முடைய உடல் அளவில் வந்துங்க முதலில் மனதில் குறைபாடுகள் எல்லாம் சீராகிறதுக்கான வேலை நடக்கும் ஆச்சுங்களா. அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த இடத்துல ஒரு குறைபாடு இருந்து சரி பண்ணணும் அப்படின்னாலும் ஒரு சர்ஜரி நடக்குதுன்னா அந்த இடத்துல ஒரு பெயினோ கஷ்டமோ இருக்கத்தானே செய்யுங்க. ஆகவே நீங்கள் மன அளவிலும் காந்த அளவிலும் வந்து உயிரணுக்கள் அளவிலும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில சேஞ்சஸ் நடக்குது உடலில், ஒரு ஒரு கம்ப்ரஸ் மாதிரி ஆகும் ஆச்சுங்களா. ஏன்னா முதலில் உடலானது ஃப்ளாட்லைனில் வந்தது அப்படின்னா சரி செய்வது நம்முடைய உயிர் அணுக்கள். உயிரணுக்கள் தான் சரி பண்ணும். உயிரணுக்களிலிருந்து தான் காந்தமும், காந்தத்திலிருந்து தான் மனமும் உணர்வுகளும் எல்லாமே வர்றதுனால முதல் எஃபெக்ட் ஆகிறது நம்முடைய மனம், காந்த ஆற்றல் ஆச்சுங்களா. அதன் வழியாக ஆற்றல் வெளியேறிடலாமான்னு பார்க்கும். அதனால தான் கற்பனையாக வலை பின்னி கவலையாகவும் கோபமாகவும் டிப்ரெஷனாகவும் இது போல எல்லாம் வெறுமையாகவும் எல்லாமே இருக்கும். இது நிரந்தரம் அல்ல. நீங்கள் இந்த சமயத்தில் மிக மிக பொறுமையாக உங்கள் உடலில் வந்து ஒரு ஒரு சர்ஜரி நடக்குதுன்னா, மனதளவில் நடக்குதுன்னா எப்படி ஒரு அமைதியாக ரெஸ்ட் எடுக்கிறோமோ அது போல் வெளி உலகத்தில் இருக்கும் சகோதரர்களிடம் போய் ரொம்ப ஹார்ஷாக நடந்து கொள்ளாமல் பொறுமையாக அமைதியாக சரியாயிரும். 1 நாளில் சரியாகலாம், 1 வாரத்தில் சரியாகலாம், ஆனால் நிச்சயம் சரியாகும். ஏன்னா சர்ஜரி நடந்துகிட்டே இருக்காது ஆச்சுங்களா. இந்த ஃப்ளாட் லைன் முடியும், அப்புறம் நீங்கள் வந்து முன்பு இருந்ததை விட இன்னும் நல்ல எனர்ஜெட்டிக்காக மாறிடுவீங்க. உங்களுக்குள்ளாக ஏதோ ஒரு ஆற்றல் உங்களை பின்தொடர்ந்து வருவதை உணர்ந்து கொள்வீர்கள். புரிஞ்சுதுங்களா? வாழ்க வளமுடன். அண்ணா, எனது வயது வந்து 23. நான் 10 வருஷமாக தினமும் 1 முறை ஆயினும் சுய இன்பம் சுய இன்பம் அல்ல சுய துன்பம் செய்து என் உடலை நாசப்படுத்தி வைத்துள்ளேன் அண்ணா. நான் இப்போது பிரம்மச்சரியத்தில் தான் உள்ளேன். என் சந்தேகம் என்னவென்றால், நான் பிரம்மச்சரியத்தில் இல்லாத போது என் உடல் எப்படி பலவீனமாக இருந்ததோ அதே போல்தான் இப்போதுமே எனக்கு தோன்றுகிறது. முன்னேற்றம் கிடைக்க எவ்வளவு நாட்கள் ஆகும்? நடக்கக்கூட முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உடல் இதனால் ஒரு வேலைக்கு கூட போக முடியல. வீட்டில் எல்லோரும் காலில் தான் பிரச்சனை இருக்குது, அதனால தான் கஷ்டப்பட்டு நடக்கிறேன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் எனக்கு தான் தெரியும், முழு உடலும் பலவீனப்பட்டு நான் கஷ்டப்படுகிறேன் என்று பிரம்மச்சரியத்தில் 1 வாரம் பயணிக்கிறேன். வாழ்க வளமுடன் சகோதரன். ஏதோ பரவாயில்ல, 23 வயசு இப்போவாச்சு தெளிவாயிட்டீங்க. உங்கள் குடும்பம் உங்கள் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கு, எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கு. உங்களுக்கு வந்து இறைவனால் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் ஆச்சுங்களா. பெற்றவர்கள் வளர்ந்து வர்றது ஒரு 12-13 வயசுங்க. அதுக்கு மேலே இறைவன் நமக்கு கொடுக்கும் வரம் தான் நம் உடலில் உற்பத்தியாகும் உயிரணுக்கள். அதுதான் ஒரு 12 வருடம் இதுவரை நீங்கள் பிரம்மச்சரியத்தில் மட்டும் இருந்திருந்தீங்கன்னா எப்படி ஒரு பாகுபலி படத்தில் பிரபாஸ் வந்து அந்த மலை உச்சியிலிருந்து கூட குதிக்கிறாப்புல அப்படி தாவி தாவி ஒரு உற்சாகம், அது ஒரு எனர்ஜி, அது அந்த அளவுக்கு இருக்கு பாருங்கள். அவ்வளவு தூரம் இளைஞர்கள் எப்படி ஒரு 8 வயசு பையன் அவ்வளோ தூரம் துருதுருன்னு இருக்கிறானோ அதே போல் இளைஞர்கள் இருப்பாங்க. எப்போ பிரம்மச்சரியத்தில் நிலச்சிருக்கும் போது காலம் கடந்துருச்சு முடிஞ்சிருச்சு, ஆனாலுமே நீங்கள் வந்து 1 வாரம் தானே பிரம்மச்சரியத்தில் இருக்கீங்க, நிச்சயமாக 90 நாள் கூடவே பயணிச்சுட்டு வாங்க. நல்ல வலிமையாகிறத நீங்களே வீடியோவில் டெய்லி டெய்லி கமெண்ட்ஸில் போட்டுட்டு வாங்க. டேஸ் கவுண்டிங்கெல்லாம் நீங்களே சொல்லுவீங்க உங்களோட ஹாப்பியான அனுபவத்தை. பலருடைய அனுபவங்களையும் இந்த மாதிரி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஆகவே வருத்தமே பட வேண்டாம் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன், மன உறுதியோடு வாங்க. நான் உங்கள் கூடவே தான் பயணிச்சுட்டு இருக்கிறேன். மன உறுதி விட்டுற வேண்டாம், உடல் முழுவதும் தான் பலவீனமாகும். உங்களை நீங்களே சொல்கிறீங்க சுய துன்பம்னு, உங்களை நீங்கள் உணர்ந்துட்டீங்க 23 வயசில். ஸோ இளமையிலேயே நீங்கள் உணர்ந்துட்டீங்க அப்படிங்கிறது பெரிய விஷயம்தான். ஆனால் 5 வளையாதது 50 வளைக்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது கஷ்டமாக தான் இருக்கும் ஆச்சுங்களா. 13-14 வயசுலேயே ஒரு ஒழுக்க பாடத்தை சொல்லி கொடுத்து திசை திருப்பி விட்டால் ஓரளவுக்கு மாறிடும்.
அதை விட்டுட்டு இவ்வளோ நாள் கடந்ததுனால அதுவும் இப்போ பீக்கில் இருக்கும் உடல் உயிரணுக்களின் உற்பத்தியும் அதிகமாக தான் இருக்கும். ஆகவே நீங்கள் ஒரு ஒரு 25 நாள் 30 நாள் கடக்கும்போதே ஒரு எனர்ஜி கிடச்சிரும் உங்களுக்கு ஆச்சுங்களா, வாழ்க வளமுடன். ஆனால் அந்த எனர்ஜி பீக் ஆகும்போது திரும்பவும் பழைய குழியில் விழாமல் இருக்கணும். அதுக்கு தான் தினம் தினம் நம்ம வீடியோஸ் போட்டு போட்டு ஊக்கம் படுத்துகிறோம். எனக்கே கன்ஃபியூஷன் ஆகும், என்னப்பா அது டெய்லியும் நம்ம இதைத்தான் சொல்ல போகிறோம் அப்படின்னால யோசிப்பானுங்க. ஆனாலுமே இல்லை பரவாயில்ல, சகோதரர்கள் வேற வேற கேள்வி கேட்டுட்டே தானே இருக்கிறாங்க, அதுக்காகவே நம்ம போட்டு தான் ஆகணும் அப்படின்ட்டு நம்ம வந்துடுறது. சகோதரர்களும் வந்து மன உறுதியோடு தொடர்ந்து பயணிச்சுட்டு வாங்க, எல்லாம் ஒன்றா சேர்ந்து போவோம். நம் தமிழ் சமுதாயம் வலிமை அடையட்டும் ஆச்சுங்களா. அதாவது கண் இருக்கிறவன் பார்க்க கடவுது, காது இருக்கிறவன் கேட்க கடவுது, மற்றவங்க என்னவோ பண்ணிட்டு நாம் என்ன பண்ண முடியும்? வாழ்க வளமுடன். ஆனால் இன் புத்திஸ்ட் ட்ரெடிஷன், இன் ஆர்டர் டு அட்டைன் மோக்ஷா, தே ஆர் ஃபாலோயிங் 8-fold பாத் and it is easy to follow. And Siddha tradition, in order to attain moksha, they are following Siddha marga and it is very difficult to follow. Why Siddhas are trying hard in meditative technique to attain moksha and moksha is difficult to attain? Is moksha can attained by being a good man and simple meditative techniques as Buddhism? Valga valamudan. அதாவதுங்க, சித்தர்களின் பாதையில் புத்திசம் இல்லைன்னு நினைக்க வேண்டியது இல்லைங்க. அதாவது புத்திஸ்ட் பாதை, புத்திஷ பாதை அப்படிங்கிறது வந்து ஒரு வந்து ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் மாதிரி, புரிஞ்சுதுங்களா, 2வது வகுப்பு மாணவர். ஆனால் சித்தர்கள் பாதைங்கிறது 12வது வகுப்பு மாதிரி வச்சுக்கோங்களேன். சித்தர்கள் பாதைங்கிறது ஒரு PhD மாதிரி, புரிஞ்சுதுங்களா. ஆரம்ப கட்டம் வந்து நம்முடைய பிரம்மச்சரிய பயிற்சி இதுலேயே பார்த்தீங்கன்னா விபாசனா தவமுறைகள்லாம் சொல்லி கொடுத்துறோம், எல்லாமே வந்துடுது. புத்திஸ்டும் வந்துடும், ஜைனிஸ்டும் வந்துடும், சித்தர் பாதையும் வந்துடும், விந்துஜெயம் போன்ற திருமூலரின் உச்சகட்ட பயிற்சி முறைகளும் வந்துடும், அக்னிகாந்த விந்து பயிற்சி எல்லாமே வந்துடும், வஜ்ரோலி முதிரை மகாவிஷ்ணு ஸ்ரீ கிருஷ்ணர் ஃபாலோ பண்ணதாக சொன்ன வஜ்ரோலி முதிரை முதல் கொண்டு விந்து விடா போகம் முதல் கொண்டு முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து பயிற்சி முறைகளாக மாற்றி மாற்றி கொடுத்துருக்குறோம். ஏன் வந்து புத்திஸ்ட் மெத்தட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எளிமையாக இருக்குது அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண மக்களுக்கு புரிஞ்சு அதை ஃபாலோ பண்ணுற மெத்தடில் இருக்குது. ஒரு 2வது வகுப்பு பாடம் எளிமையாக தான் இருக்கும், அதே லெவலில் நின்றுக்கலாம் அப்படின்னா அதோட போது நிறுத்திக்கலாம். விந்துஜெயம் பயிற்சியெல்லாம் சித்தர்கள் அடுத்தடுத்த ஸ்டேஜ், இன்னும் எக்ஸ்ட்ரீம். மோக்ஷம் என்பதும் மரணம் என்பதும் பெரிய வித்தியாசம் இல்லை, புரிஞ்சுதுங்களா, உயிர் பிரிவது. ஆனால் சித்தர்கள் பொறுத்தவரை மரணம் இல்லா பெருவாழ்வுக்கான பாதை, புரிஞ்சுதுங்களா. மரணம் இல்லா பெருவாழ்வா எத்தனை சித்தர்கள் வந்து ஒரு காக புஜந்தர் அப்படின்னு காகத்தோடு தன் உயிரை ஐக்கியப்படுத்தி எவ்வளவோ இந்த உடலில் உயிரில் பிறந்து மிகப்பெரிய உச்சகட்ட ஆராய்ச்சியாளர்கள் தான் சித்தர்கள் தான், புரிஞ்சுதுங்களா. வெறும் உடலையும் உணர்வுகளையும் சுவாசத்தையும் கவனித்து கொண்டே இருப்பது வந்து ஒரு தாரணாவாக மாறும், தவமாக மாறாது, புரிஞ்சுதுங்களா. அதுவும் மாறும், அதே நிலையில் போயிட்டே இருக்கும்போது எக்ஸ்ட்ரீமாக மாறும், காலம் எடுக்கும். ஆனால் சித்த மார்க்கம்ங்கிறது அப்படி அல்ல, தன்னை முழுமையாக உணர்ந்து ஆராய்ந்து தனக்குள்ளாக இருக்கும் ஒரு 72,000 நாடிகளையும் ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொண்டு நம்மை மேம்படுத்தி ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கிற ஹையஸ்ட் சயின்டிஸ்ட் எல்லாமே சித்தர்களின் கால் தூசிக்கு வரமாட்டாங்க, புரிஞ்சுதுங்களா. இது புரிஞ்சுக்கோங்க, நம்முடைய கலாச்சாரம் அவ்வளோ வலிமையானது, அவ்வளோ பொக்கிஷமானது, அவ்வளோ உயர்வானது, ஆனால் நமக்கு வந்து அதன் அருமை தெரியல, புரிஞ்சுதுங்களா. நம்முடைய கல்வி முறையை தான் திருமூலர் சொன்ன ஒரு பாடல் அருமையாக சொல்லிடும், கல்லாத மூடரை கல்லாத மூடருக்கு கல்லாதார் நல்லராம், கல்லாத மூடர் கருத்து அறியாரே, கல்லாத மூடர் சொல் கேட்க கடன் என்று அப்படின்ட்டு. ஏன்னா ஆரம்ப கட்டமே போதும் பலருக்கு, அதனால புத்தம் அப்படிங்கிறது வந்து அதில் இருக்கும் பயிற்சி முறைகள் ஆரம்ப கட்டத்திலே போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இன்னமுமே தன்னை உணர்ந்து ஆக்சுவலாக இன்னும் அப்ரஹாமிய வெளிநாட்டு கலாச்சாரங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தனக்குள்ளாக போகும் பாதையே இல்லை, வெளியிலேயே நிறுத்திடுறாங்க, பக்தி மார்க்கத்தோடே போட்டி போட்டுட்டு இருக்காங்க. ஆனால் நம்முடைய பாரத கலாச்சாரத்தில் அதுவும் சித்தர்கள் வழிமுறைகளில் மட்டும்தான் தனக்குள்ளாக போகிறதோடு இல்லாமல் தனக்குள்ளாக இருக்கும் சக்கரங்களை ஆக்டிவேட் செய்கிறது மட்டும் இல்லாமல் தனக்குள்ளாக இருக்கும் உயிராக இருக்கும் சிவத்தை கண்டுபிடிச்சு அதை மேல்நிலைக்கு கொண்டு வந்து நம்மை உயர்த்தி கொள்ளும் வழிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கு, புரிஞ்சுதுங்களா. ஸோ நாம் வந்து யார் மனமும் புண்படக்கூடாது அப்படிங்கிறக்காக நம்ம சொல்கிறோம். இருந்தாலுமே என்னுடைய ஆராய்ச்சியை பொறுத்த வரைக்கும் நான் கண்டது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் அறிஞ்சிட்டீங்கன்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயமும் எளிமையாக நீங்கள் அறிஞ்சிக்குவீங்களோ, எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் இழுத்து பிடிச்சிங்கன்னா எல்லா விஷயமும் உங்களை நோக்கி தானாக வருமோ, அந்த ஒரு விஷயம் அது சித்தர்களால் வழிமுறைப்படுத்தப்பட்டு சித்தர்களால் அதுக்கு வழிமுறைகள் சொல்லப்பட்டு அதை நம் குரு வேதாத்ரி மகரிஷி போன்ற மிகப்பெரிய ஞானிகள் மூலமாக அதில் இருக்கும் பல விஷயங்கள் வந்து தொகுத்து விரித்து முடிஞ்ச அளவுக்கு சொல்லப்பட்டு அதுக்கு முன்னாடி வந்து பதஞ்சலி பல்வேறு யோகிகள் வந்து
பல்லல்லார் முதல் கொண்டு பலருமே வந்து பார்த்தீங்கன்னா சித்தர் வழிமுறைகளை தான் பிரித்து 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 விளக்கி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து பிரம்மச்சரிய பாதையில் வந்து நான் தான் ஏற்கனவே பல முறை நான் சொல்லியிருப்பேன், ஏன் வந்து நம்ம வந்து ஒரு ஸ்பெசிஃபைடாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சித்தர் வழிமுறைகளுக்கே முக்கியத்துவம் கொடுத்துட்டு போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து இப்போது இது ஒரு உதாரணம் அடிக்கடி சொல்கிறது தான், அதாவது துரோணர் வந்து அர்ஜுனரிடம் அம்பு கொடுத்து நீ வந்து அந்த குருவியை அடிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, அந்த கிளியை அடிக்கணும்னு சொல்லும்போது அர்ஜுனன் பார்வையில் கண் மட்டும்தான் இருந்தது. அதுபோல தான் நாம் வந்து நம்முடைய பாதையில் எந்த பயிற்சி செய்தால் என்ன ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை டிராஸ்டிக்கலாக சேஞ்ச் ஆகும். என்ன பண்ணால் மாறும், சில சும்மாவே இரு மௌனமாகவே இரு சக்ஸஸ் ஆகிடலாம்பாங்க, ஒரு சிலர் டைம் கரெக்டாக ஃபாலோ பண்ணு நேரத்தில் எழுந்திரிச்சிரு அப்படியெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க, ஒரு ஒருத்தர் ஒவ்வொரு மாதிரியாக சொல்லி சொல்லி சொல்லி. ஆனால் அஸ்திவாரத்தை எல்லாருமே விட்டுறாங்க, வெக்கப்படுறாங்க. ஆனால் சித்தர்களுக்கு அதெல்லாம் இல்லை ஆச்சுங்களா. சித்தர் பாடல்களில் அதிகமான வார்த்தைகளை என்ன இருக்குன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா விந்து விந்து விந்துன்னு இருக்கும், வாசி வாசி வாசின்னு இருக்கும். இந்த ஏன் அவங்க அவ்வளோ தூரம் அடிக்கடி சொல்கிறாங்க, எல்லாம் நம்முடைய உயிரணுக்களை பிராணன் 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 இருக்கும், யமன் வந்துடுவான் உசுரோட இருக்கோன்னு உன்னை காப்பாற்றிக்கணும் எவ்வளோ தூரம் சொல்லியிருக்காங்க. ஏன், ஏன்னா நம்மளை வலிமைப்படுத்திக்கணும்ன்ட்டு அவங்களுக்குள்ளாக இருக்கும் உள்ளார்ந்த ஆசை, தான் மட்டும் பலனடைந்தால் பத்தாது எல்லாருக்கும் சொல்லணுங்கிற அந்த பற்றற்ற நிலை நமக்கு சொல்லி வச்சிருக்கிறாங்க ஆச்சுங்களா. நம்ம யாரையும் குறை சொல்லணுங்கிறது இல்லை, ஆனால் நம்முடைய முறைகளில் இருக்கும் வலிமையை உணர்ந்து கொண்டால் ஆச்சுங்களா. என்கிட்ட வந்து பலரும் சொல்லுவாங்க வந்து பார்த்தீங்கன்னா பக்தி மார்க்கத்தில் இருக்கும் பாடல்களையெல்லாம் நம்மக்கிட்ட சொல்லி சொல்லி பார்ப்பாங்க, இதெல்லாம் படிங்க இதெல்லாம் நல்லது அதெல்லாம் நல்லது. ஆனால் சித்தர்கள் எல்லாத்துக்கும் மேலே உச்சகட்டமாக ஃபைன் பண்ணி எண்டு ரிசல்ட்டாக கொடுத்ததுக்கப்புறம் கரும்பு சாறையே எடுத்து நமக்கு கொடுத்ததுக்கப்புறம் நாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எப்படி சொல்லலாம், இன்னொரு உதாரணம்னா தேனீக்கள் சென்று பல மலர்களில் விதவிதமான மலர்களில் இருந்து தேன் எடுத்துகிட்டு வந்து தேனடையில் தேனை சேர்த்து அந்த எப்படி மக்கள் நம்ம எடுத்து பயன்படுத்துகிறோமோ அதுபோல் நம்முடைய சித்தர்கள் எல்லா விதமான விஷயங்களையும் ஆராய்ந்து அதில் இருக்கும் தேன் துளிகளை எடுத்துகிட்டு வந்து நமக்கு தேனாக மாற்றி ஆயிரம் ஆண்டு ஆனாலும் கெடாது அந்த தேன், மலரை கெட்டு போயிடும் ஆனால் தேன் கெடாது. சித்தர்கள் தேனை போல மற்ற மதங்களும் கலாச்சாரங்களும் எல்லாமே மலர்களைப் போல வாடி வாடி விழும், கலாச்சாரங்கள் மாறி மாறி போகும், கதைகளும் கற்பனைகளும் புரண்டு புரண்டு எழுந்து வரும், ஆனால் சித்தர்கள் சொல்லிய விஷயங்கள் தேனை போல ஆச்சுங்களா. அந்த தேன் ஆயிரம் ஆண்டு ஆனாலும் கெடாது, அது நமக்கு நன்மை செய்யும். அதுபோல நமக்கு வந்து பயிற்சி முறைகள் எப்போதும் சித்தர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு காரணம் சித்தர்கள் தேனாக இருப்பதும், மற்ற அனைத்து பயிற்சி முறைகளுமே மலராகவும் அழகழகான மலராகவும் இருக்கு ஆச்சுங்களா. ஆனாலும் கலி காலத்தில் ஊழிக் காலத்தில் நம்மளை நல்லா ஸ்ட்ராங் பண்ணிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சித்தர் வழிமுறைகளில் பிரம்மச்சரியத்தின் ஆழம் தொட்டால் மட்டுமே முடியும். ஒரு சிலர் வாய் மூடி சாப்பிட்டாலே எல்லாம் சரியாயிருப்பாங்க, ஒரு சிலர் அது இது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்கிறாங்க அவங்களுக்கு தெரிஞ்சு எல்லாம் நல்லது தான் சொல்கிறாங்க, ஒரு சிலர் காற்று சாப்பிட்டே வாழ்ந்துக்கலாம் அப்படிம்பாங்க எல்லாம் ஓகே. ஆனால் அஸ்திவாரம் என்ன, பிரம்மச்சரியம், அஸ்திவாரத்தை விட்டு ஒழுக்கத்தை இழந்து விட்டால் எதை பிடிச்சாலுமே பலன் இல்லை அப்படிங்கிறத ஆழமாக சித்தர்களும் உணர்த்தியிருக்காங்க, நம்ம முன்னோர்கள் எல்லாருமே உணர்த்தியிருக்காங்க. ஆனால் நவீன கால கல்வி முறையின் தாக்கம் நம்மளை வந்து அதை புரிஞ்சுக்க விடாமல் தவிர்த்துட்ருச்சு ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். பல விஷயங்களை கோர்வையாக சொல்லியிருப்பேன், ரெண்டு மூணு முறை கேட்டீங்கன்னா இன்னும் தெளிவாக புரியும். வாழ்க வளமுடன். அடுத்து வந்து அண்ணா, நான் உங்கள் வீடியோக்களை தவறாமல் பார்ப்பேன், சிலிபஸில் கடந்த 2 மாதங்களாக உள்ளேன், எனக்கு நல்ல வித்தியாசம் தெரிகிறது. என்னுடைய கேள்வி என்னவென்றால் நான் ஏதாவது ஒரு விஷயத்தை அதி தீவிரமாக நினைக்கும் போது அது நன்றாக நடக்கிறது, ஆனால் அந்த விஷயத்தை சிறிது குறைவாக மறக்கும் போது கைமீறி போகிறது. ஆனால் என்னுடைய ஆற்றலை நான் வீணடிக்கவில்லை, இதனை நான் எவ்வாறு பயன்படுத்துவது எப்போது பயன்படுத்துவது என்பதை சொல்லுங்கள். வாழ்க வளமுடன். ஒரு நேரத்தில் ஒரு விஷயத்தில் முழு கான்சென்ட்ரேஷன் பண்ணி செய்யுங்க ஆச்சுங்களா. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அகல உழுவதை விட ஆழ உழணும்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு விஷயத்தை செய்கிறீங்கன்னா அதில் முழு கான்சன்ட்ரேஷனோடு செஞ்சீங்கன்னா எல்லா ஆற்றல் அதுக்கு போக நீங்கள் அதை முழுமையாக செயல்படுத்தி வெற்றி அடைய முடியும். அப்போ நீங்கள் வந்து அரைகுறையாக நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ எங்கே கவனம் செலுத்துகிறீங்களோ அங்கே தான் உங்கள் காந்த ஆற்றலும் போகும், உங்கள் உயிராற்றலும் போகும், உங்கள் அனைத்து ஆற்றல்களும் அங்கே போகும். அப்போது நம்ம வந்து பல விஷயங்களில் கான்சன்ட்ரேஷன் பண்ணும்போது இந்த குறை எல்லாருக்குமே வரும் ஆச்சுங்களா. ஆகவே ஏதாச்சும் ஒரு காரியம் எடுத்தீங்கன்னா அது முழு கவனத்தோடு முழு கான்சன்ட்ரேஷனோடு செய்யுங்க. பல விஷயங்களை எடுத்து போட்டு ஒரே முட்டாக செஞ்சிடலாம் அப்படிங்கும்போது அதில் வந்து மிகப்பெரிய யோகிகளுக்கு அதில் குளறுபடியாகும் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். அண்ணா, டியர் பிரகாஷ் அண்ணா, நான் சாட்டர்டே ஃப்ரீ டைமில் ஃப்ரெண்ட்ஸோட கோழி கடைக்கு வேலைக்கு போகிறேன், இதனால் உயிர் சக்தி இழப்பு ஏற்படுமா, ப்ளீஸ் அண்ணா எனக்கு Q&A-ல சொல்லுங்கள். எனக்கு சாட்டர்டே இருக்கும் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் மண்டே இல்லை அண்ணா, ரொம்ப நாளாக இந்த குழப்பம் எனக்கு இருக்குது. நான் விந்துஜெயம் பயிற்சி செய்தேன், ஆனால்
எனக்கு முன்பு போல் முழு பயன் கிடைக்கவில்லை, அதான் 48 நாள் கழித்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கேன். இதை எதை பற்றி உங்களால் கருத்துக்களை சொல்லுங்கண்ணா. வாழ்க வளமுடன் சகோதரரே. நீங்கள் வந்து வேலை தொழில் அப்படின்னு வரும்போது நீங்கள் அந்த தொழிலை தேர்ந்தெடுத்து வரீங்க. இருந்தாலும் அது உயிர் வதை தொழில் தான். இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மன அளவில் வந்து நீங்கள் அதை தொழிலாக பார்த்துட்டீங்க. நம்ம வந்து அதை பெருசாக வந்து நீங்கள் முழுமையாக வந்து கோழி கடையிலெல்லாம் வேலை செஞ்சீங்கன்னா அந்த அசைவங்கள்லாம் அதிகமாக எடுத்துக்காதீங்க. அந்த சூடு ஆச்சுங்களா, உடல் சூட்டை கிளப்பி விட்டாலே குழப்பத்தில் மாட்டிக்குவோம். ஆகவே நீங்கள் வேலையாக செய்யுங்க, உடலுக்குள் நீங்கள் அதை சாப்பிடாதீங்க, அவாய்ட் பண்ணுங்கள் 48 நாள் கிடக்கும் வரை. அப்புறம் விந்து தேயம் பயிற்சி செய்யும்போது அந்த பயிற்சியில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள், பலனெல்லாம் நிச்சயமாக கிடைக்க ஆரம்பிக்கும், கவலைப்பட வேண்டியதில்லை. வாழ்க வளமுடன். இன்னும் ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க, அது பார்க்கலாம். I am 48 days. மனசில் நிறைய கேள்விகள் இருக்குது, அதுக்கு நீங்கள் ஒரு நல்ல பதில் சொல்லணும். எனக்கு 26 வந்தால் 25 வயசு ஆகுது. இப்போது மேரேஜ் ப்ரெஷர் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. நானும் என் மாமா பொண்ணும் சின்ன வயசுலேருந்து லவ் பண்ணிட்டோம். இப்போது மேரேஜ் பண்ணணும்னு கட்டாயத்தில் நான் இருக்கேன். நெக்ஸ்ட் ஜனவரியில் மேரேஜ் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு பயமாக இருக்குது, செலிபஸி ஃபாலோ பண்ணுறதுல தடங்கள் வந்துருமோன்னு. எனக்கு மேரேஜ் பண்ணி 3 இயர்ஸ் கழித்து தான் குழந்தை வேணும்னு நினைக்கிறேன். அதை பற்றி என் மாமா பொண்ணுக்கிட்டையும் கொஞ்சம் பேசியிருக்கேன். ஆனால் ஓப்பனாக 3 இயர்ஸ்ன்னு சொல்கிறதுக்கு தயக்கமாக இருக்குது. 100 டேஸ் கண்டிப்பாக கடந்து வரணும்னு முயற்சி பண்ணுறேன். எனக்கு உங்கள் பதிலை சொல்லுங்கள். வாழ்க வளமுடன். எல்லாத்தையும் எல்லாருக்கிட்டையும் சொல்லிகிட்டு இருக்கோங்கிறது இல்லைங்க, சரிங்களா? நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு 48 நாள் இருக்கீங்க ஆச்சுங்களா. அப்போது உங்கள் வாழ்க்கை துணையாக வர்ற போட சின்ன வயசுலேருந்தே கூட கிட்டத்தட்ட உங்கள் தோழி ஒரு நண்பரை போல் பழகிட்டு இருக்கீங்க. திருமணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரியில் தான் இருக்குது. இன்னுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 100 நாள் மேலே இருக்குது. ஆகவே எளிமையாக நீங்கள் 180 நாள் 200 நாள் எல்லாம் கடந்துருவீங்க. அப்போது ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் அளவுக்கு உங்களால் நிச்சய பிரம்மச்சரியத்தில் இருக்க முடியும். வாழ்க்கை துணைக்கிட்ட பொறுமையாக சொல்லிக்கோங்க. குழந்தை பேருக்கு அவங்களுக்கு இன்பம் தேவை என்றாலுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் உயிரணுக்களை விரயம் செய்யாது அவர்களுக்கான இன்பத்தை உங்களால் கொடுக்க முடியும். புரிஞ்சுதுங்களா? அவங்களை போய் மனசு வருத்தமே படுத்தாதீங்க. குழந்தை நீங்கள் லேட்டாக எப்போ வேணும் என்பதும் நீங்கள் அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். பெருசாக கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா உங்களுக்கு வந்து காதல் திருமணம், அது உறவுலேயே திருமணம், அதுவும் இல்லாமல் நீண்ட காலமாக உங்கள் மனதை புரிந்த பெண் வாழ்க்கை துணையை வர்றதுனால கவலைப்பட வேண்டியதில்லை. நீங்கள் பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருங்க. எல்லாமல்ல சிவமே உங்களுக்கு துணையாக வருவார். கவலையே பட வேண்டியதில்லை. உங்கள் மனதை புரிந்து கொள்ளும் பெண்ணாகத்தான் தெரிகிறாங்க நீங்கள் போட்ட கேள்வி பார்க்கும்போது. அதனால் நீங்கள் எதிர்காலத்தில் நினச்சிட்டு இருந்தே கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த நேரத்தில் இந்த க்ஷணத்தில் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக உங்கள் பிரம்மச்சரிய பயணத்தை வாழ்ந்துட்டு வாங்க. அடுத்த வருஷம் என்ன நடக்குன்னு இன்னைக்கு நமக்கு தெரியாது, புரிஞ்சுதுங்களா? ஆகவே இந்த நிமிடம் இந்த நாள் இந்த பயணத்தில் மகிழ்ச்சியாக வாழ்ந்துட்டு வாங்க. வாழ்க வளமுடன். அடுத்தது அண்ணா, இப்போது நான் 26 டேஸில் இருக்கேன். இன்றைக்கி எனக்கு போலீஸ் செலெக்ஷன் இருக்குன்னு. ஸோ நான் ட்ராவல் பண்ணிவிட்டு ரூமில் வந்தேன், மார்னிங் செலெக்ஷன் அட்டன் பண்ணேன். இந்த ட்ராவல் ஹீட் ஆகிடுச்சுன்னா நான் 3 டைம்ஸ் வந்து குளிச்சுட்டேன், ஆனாலும் ஹீட் போகல. விந்து நைட் ஃபால் ஆகிடுச்சுன்னா எனக்கு லஸ்ட் ட்ரீம் எல்லாம் வரல, ஆனால் ஸ்பெம்ஸ் வெளிவந்த ஃபீலும் வரல. பட் அப்போவே எந்திரிச்சு பார்த்தேன், லீக் ஆகிடுச்சு. அண்ணா இது ஸ்பெம் தான், லாக்டோஸ் இல்லை, நான் செக் பண்ணிட்டேன். அதான் இப்போ மெயில் போட்டுட்டேன். இப்போ டே கவுண்டிங் எப்படி பண்ணுறது? ஃபர்ஸ்ட்லேருந்து வர்றதா? இதுக்கு என்ன பண்ணுறது? வாழ்க வளமுடன். 26 நாள் கடந்திருக்கீங்க, இளமையாக இருக்கீங்க, மன உறுதியோடு இருக்கீங்க. காவல்துறை பணிக்காக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிட்டு பயிற்சிகளுக்கு போயிட்டு இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். உடல் ஹீட்டு மிகப்பெரிய பிரச்சனை வரும், அது நைட் ஃபாலை போல் எடுத்துக்கோங்க, வெட்ரீம்ஸ் போல் எடுத்துக்கோங்க. உடல் உச்சகட்டமாக வெப்பமாகும்போது உயிரணுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தயாராகி ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறதுனால அடிக்கடி விரயம் செஞ்ச பழக்கமும் உடலில் பதிவாக இருக்கிறதுனால இது போன்ற சூழல்கள் ஏற்படும். கவலைப்பட வேண்டியதில்லை, கண்டினியூவாக கவுண்ட் பண்ணிட்டு வாங்க. இது போன்ற சிக்கல்களிலிருந்து விடுபடுவதற்குத்தான் விந்துஜெயம் பயிற்சியை நம்ம ஆழமாக சொல்லி கொடுக்கறதே. பயன்படுத்தி கொள்ளுங்கள். அப்புறமேல் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ஷவர் எடுத்ததோடு பரவாயில்லை, அதனோடு உணவு முறையை கொஞ்சம் குறைச்சிக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். பயிற்சிகள் இதெல்லாம் இருக்கிறதுனால முழு கவனத்தையும் அதில் திருப்பறக்கு முயற்சி பண்ணுங்கள். இதை பற்றி கவலைப்படாதீங்க. டேஸ் கவுண்டிங் கண்டினியூ பண்ணிட்டு வாங்க. தொடர்ந்து வெற்றிகரமாக நீங்கள் எல்லா விதத்துலையும் வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கு மனசார இறைவன் வேண்டிக்கிறேன். கண்டினியூ பண்ணிட்டு வாங்க. 48 நாள் கடந்து இது போல் ஆச்சுன்னா கட்டாயம் விந்துஜெயம் பயிற்சி செஞ்சுருங்க. ஏன்னா அது வந்து உங்கள் நாடி நரம்புகள் முதல் கொண்டு எல்லா விதத்திலுமே உங்கள் பணிக்கு கூட உதவியாக இருக்கும். வாழ்க வளமுடன் சகோதரரை. 26 நாள் கடந்துட்டீங்க அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த பயிற்சிகளில் எல்லாமே ஆற்றல் முழுமையாக தான் இருக்கும்னு நான் மனசார நம்புகிறேன். தொடர்ந்து கண்டினியூ வாங்க, மனம் தளர வேண்டியதில்லை. இந்த ஹீட்டு குறைப்பதற்கு அசைவ உணவுகளை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க ஆரம்ப கட்டத்திலெல்லாம். வாழ்க வளமுடன். அண்ணா, ஓவர் மாஸ்டர்பேஷன்னால மூச்சு வாங்கும் தொந்தரவுக்கு சரி செய்ய வழி சொல்லுங்கண்ணா. வாழ்க வளமுடன் சகோதரரே. உணவு கொஞ்சம் குறைச்சிக்கோங்க ஆச்சுங்களா. முதல்ல பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக கடந்து வாங்க. எளிமையான யோக பயிற்சிகள்லாம் செஞ்சுட்டு வாங்க. எளிமையாக ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரமாச்சு உடல் பயிற்சி செய்யுங்க.
அப்புறமேல் வந்து உணவுகள், இயற்கை பழங்கள் காய்கறிகள் அதிகமாக எடுத்துக்கோங்க வச்சுங்களா. வேக வச்ச உணவையே அதிகமாக எடுத்துக்கணும்னு எடுத்துகிட்டு இருக்காதிங்க. ஒரு எளிமையாக ஜீரணமாகும் உணவுகளை எடுத்துக்கோங்க. அப்புறம் பிரம்மசரீரத்தில் கட்டாயம் ஸ்ட்ராங்காவாங்க. நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மூச்சு வாங்கிறது அது வந்து பலவீனத்தின் அறிகுறி வச்சுங்களா, அதெல்லாம் சரியாயிடும். அதுக்கு நாம் உண்ணும் உணவு முக்கிய காரணம், பிரம்மச்சரியத்தில் இல்லாமல் போனது முக்கிய காரணம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சரியான பழக்க வழக்கம், இந்த உடற்பயிற்சி இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறது முக்கியமான காரணம். ஸோ இதையெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா எளிமையாக ரெடி ஆயிடுவீங்க. வாழ்க வளமுடன் சகோதரர்களே. இன்றைக்கி கிட்டத்தட்ட 40 நிமிடத்துக்கு கடந்துட்டு மாட்டிருக்குது. மீண்டும் நாளைய தினம் ஒரு மிகச்சிறப்பான கேள்வி பதில்களில் சந்திக்கலாம். வாழ்க வளமுடன்.